என்னடா சொல்ற, ஓபிஎஸ்க்கு இனிமே அதிமுகல இடம் இல்லையா? எப்ப வந்தாலும் சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன்னா திரும்ப இப்ப எடப்பாடி டவுன் ஆகுறாரு, பன்னீர்செல்வம் பெரிய ஆளாகிறாரு, அதிமுக திரும்ப தலைவர் ஆகுறாரு, இங்க உள்ள ரெண்டு தலைவர்கள் ஏடிஎம்கே பேசிடுறாங்க, அப்ப இதெல்லாம் பொய்யா? ஆனா ஆமாங்க, ஏடிஎம்கே பிடிச்ச பீடையே அவர் தான், கட்சி புலப்பட்டதுக்கு காரணமே அவர் தான். அம்மா செத்ததுக்கு அப்புறம் சுயநலமா இருந்து, தன்னோட பதவிக்காகவும் பதவி ஆசைக்காகவும் சுயநலமா இருந்து கட்சியை பிரிச்சு ஒண்ணுமலமாக்கி சின்னாபணமாக்கி இப்படி பிரிஞ்சு கிடக்கு ஏடிஎம்கே. அதுக்கு காரணமே இவர் தான். பன்னீர்செல்வம் தான் ஏடிஎம்கே கட்சியை நாசமாக்குனது. 3 தடவை துணை முதலமைச்சரா இருந்துட்டு ஏதோ ஒரு எம்பி சீட்டுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்துல போய் நின்றுட்டு இருக்காருப்பா இந்த மனுஷன். சம்பந்தமே இல்லாம இங்க நவாஸ்கன்னியோட போட்டி எதுக்கு? இந்த மாதிரி பல கேள்விகளை அடுக்கி வச்சிருக்காரு. நான் அடுக்கல, அதே கட்சியில இருக்கிற ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து தன்னோட குமுறல்களை கொட்டியிருக்காரு. நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் நவாஸ்கனியாய தோக்கடிச்சு ஓபிஎஸ் வந்து வின் பண்ணிடுவார். ஏன்னா இங்கே இவருக்கான பல சமுதாய மக்கள் போராடி ஜெயிக்க வச்சுருவாங்க. காசுகளை நல்லா இறச்சிருக்காரு, ஃபீல்டில் நல்லா இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ ராமநாதபுரத்தில் ஜெயிச்சுட்டு திரும்ப ஏடிஎம்கேவை வந்து பில்ட் பண்ணி அதோட தலைவர் ஆவார், எடப்பாடி ஐயா டவுன் ஆவார் அப்படின்ற மாதிரி பார்த்தா இங்கே இருந்து இங்கே போகிறதுக்கே தகுதி இல்லையா? ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தலைகீழாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் ஃபுல்லாகவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. நிறைய தலைவர்கள் காணாமல் போக போகிறாங்க, நிறைய தலைவர்கள் புதுசாக உருவாக போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும் பாருங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது ரிசல்ட்டுக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும். ஜெயிச்சுட்டா ஓகே, தோத்துட்டா எங்கே போகிறது? ஒரு பக்கம் செங்கோட்டையிலேருந்து செல்லூராஜிலேருந்து எடப்பாடி ஐயா அவ்வளோதான், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் பார்க்க போகுது அப்படின்னு ஓபிஎஸ்ட்ட போய் சேரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களே ஒரு வீடியோ போட்டாங்க, நாங்கள் கட்சிக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு, இந்த கட்சியை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் இதில் தான் சர்வே பண்ணுவோம். அவ்வளோ சீக்கிரம் 50 வருஷமாக இந்த ஏடிஎம்கேல நிறைய தலைவர்கள் வர்றாங்க போகிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் நாங்கள் அதிமுகவை விட்டு கொடுக்க மாட்டோம் இப்படின்ற மாதிரி வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்தாரு, செல்லூர் ராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு, பக்கத்திலே ஆர்பி உதயகுமாரும் உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நடக்கும்னு பார்த்தா தலைகீழ எல்லாமே நடக்குது. ஒன்றும் புரியலைல்ல? எனக்கும் புரியலை. 3 தடவை துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் ஐயா வந்து தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட இரட்டை இலை சின்னத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு மூலையில ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் நிற்கிறாரு ஒரு எம்பி சீட்டுக்காக. இது வந்து என்ன தெரியுதுன்னா, இவரோட சுயநலத்துக்காக இவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அப்படின்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் வந்து பேசியிருக்காரு. அந்த உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக தெரியணும்னா அந்த நான் சொன்ன மாதிரி 25/2024 அந்த டேட்ல தினத்தந்தி பேப்பர்ல 5வது பக்கத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகே கைஸ், நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.